ஹாய், வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பிப்ரவரி 6 மற்றும் பிப்ரவரி 7 ரெண்டு நாளைக்கானது. பிப்ரவரி 6 அண்ட் பிப்ரவரி 7 2021 நியூஸ் பேப்பரில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களால் பார்க்க முடியும், நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காமல் தாங்க. மூவிங் ஆன் டு த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் பிப்ரவரி 6 and 7, 2021. இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஜான்வரி 2021 கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூ 50 எம்சிக்யூ questions both in English and Tamil. லிங்க் இந்த லிங்க்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே தந்திருக்கிறேன். அந்த லிங்க்லேருந்து க்வெஸ்டின்ஸ் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 2021 நடப்பு நிகழ்வுகள் கேள்விகள், ஓகேங்களா? 50 கேள்விகள் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எல்லா டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கும் இந்த எம்சிக்யூ பொருந்தும். ஜனவரி 2021 நடப்பு நிகழ்வுகள் 50 கேள்விகள் இந்த லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே தந்திருக்கிறேன். மூவிங் ஆன் டு த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் ஜான்வரி 6 அண்ட் பிப்ரவரி 7. கோவிட் 19 மிஸ்ஸிங் மோர் தன் எ கிளாஸ் ரூம். யூனிசெஃப் ஒரு ரிப்போர்ட் தந்திருக்கிறாங்க, ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட்டு டைட்டில் வந்து கொரோனா காலத்தில் பள்ளிக்கூடங்கள் இல்லாதனால என்னென்ன இம்பாக்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான், ஓகேங்களா? பள்ளிகள் கொரோனா காலத்தால் மூடப்பட்டிருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால் இம்பாக்ட் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட்டாக தந்திருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டான டைட்டில் கோவிட் 19 மிஸ்ஸிங் மோர் தன் எ கிளாஸ் ரூம் த இம்பாக்ட் ஆஃப் ஸ்கூல் க்ளோஷர்ஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் நியூட்ரிஷன். ரிப்போர்ட்டை தயாரித்தது யூனிசெஃப் மற்றும் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம். யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அண்ட் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் ரெண்டும் கூட்டாக சேர்ந்து இந்த அறிக்கையை தயாரிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 39 பில்லியன் பள்ளி மாணவர்களுக்கு வந்து அந்த பள்ளிக்கூடங்களுக்கு செல்வதை, பள்ளிக்கூடங்களுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கணும். நம்ம இதில் சொல்லணும்னா மதிய உணவு திட்டம் இல்லை சத்துணவு திட்டம், அந்த மாதிரி உலகம் முழுக்க 39 பில்லியன் பள்ளி மாணவர்கள் மதிய சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மோர் தென் 39 பில்லியன் இன் ஸ்கூல் மீல்ஸ் வேர் மிஸ்ட் டியூ டு த க்ளோஷர் ஆஃப் த ஸ்கூல்ஸ் ஜூரிங் த கோவிட் 19 பேண்டமிக். வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் ரிப்போர்ட் படி அதிகமான பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடங்களில் தங்களுடைய உணவுகளை சாப்பிடுவதில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இந்தியா, செகண்ட் பிரேசில், தேர்டு சைனா, ஃபோர்த்து சவுத் ஆப்ரிக்கா அண்ட் ஃபிஃப்த்து நைஜீரியா. ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவில் 100 மில்லியன் பள்ளி மாணவர்கள் வந்து மத்திய உணவு திட்டம் அல்லது சத்துணவு திட்டத்துக்காக சாப்பிட்றாங்க. ஸோ இப்போ வந்து இந்த பள்ளிக்கூடங்கள் க்ளோஸ் பண்ணதுனால இப்போ அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அப்சர்வ் தட் த மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் ஆஃப் இந்தியா ஹாஸ் ரெடியூஸ் த கலோரி டெஃபிஷியன்ட் இன் சில்ட்ரன் பை 30%. 30% கிட்டத்தட்ட அவங்களுடைய நியூட்ரிஷன் கலோரி இன்டேக் வந்து குறைஞ்சிருக்குது பள்ளி மாணவர்களுக்கு இந்தியாவில் அப்படின்னு உலக உணவு திட்டம் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அமைப்பு வந்து அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க. ட்ரிவியா, யூனிசெஃபோட தலைமையகம் வந்து நியூயார்க்கில் இருக்குது அமெரிக்கா. வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமோட தலைமையகம் வந்து இத்தாலி தலைநகரம் ரோமில் இருக்கு. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். நேஷனல் ஹார்டிகல்ச்சர் ஃபேர் 2021 தேசிய தோட்டக்கலை கண்காட்சி 2021 பெங்களூரில் இருக்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச், ஓகேங்களா? பெங்களூருவில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சரல் ரிசர்ச் நடக்க போகுது. தீம் வந்து ஹார்டிகல்ச்சர் ஃபார் ஸ்டார்ட் அப் அண்ட் ஸ்டாண்ட் அப் இந்தியா. இங்கேயும் ஸ்டார்ட் அப் ஸ்டாண்ட் அப் போகிறது பார்த்தீங்களா? தட் இஸ் இந்தியன் கவர்மெண்ட். தீம் வந்து ஹார்டிகல்ச்சர் ஃபார் ஸ்டார்ட் அப் அண்ட் ஸ்டாண்ட் அப் இந்தியா. இந்த தீம் என்னன்னா விவசாயிகளை வந்து என்டர்பிரனராக மாற்றுறதுக்கு, விவசாயிகளை வந்து ஒரு முதலாளிக்கு மாற்றுறதுக்காக தான் இந்த தீமை செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்காக கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கண்காட்சியை வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச்சும் ரெண்டும் சேர்ந்து இணைந்து நடத்துகிறாங்க. ICAR அண்ட் IIHR ரெண்டு அமைப்பும் சேர்ந்து இந்த தேசிய தோட்டக்கலை கண்காட்சியை நடத்துகிறாங்க. இந்த கண்காட்சி வந்து ஆஃப்லைனாகவும் நடக்குது, ஆன்லைனாகவும் நடக்குது, ஓகேங்களா? ஸோ விர்ச்சுவலாகவும் நடக்குது. ஆஃப்லைனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் மட்டும்தான் அனுமதி, கொரோனா காலத்துக்குனால 3000 பேருக்கு மட்டும்தான் ப்ராப்பர் செக்கப்போட அனுமதிக்கிறாங்க. மீதி இருக்கிறவங்க வந்து விர்ச்சுவலாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேசிய தோட்டக்கலை கண்காட்சி பெங்களூருவில் உள்ள இந்திய தேசிய
ஓகேங்களா. இந்திய தேசிய தோட்டக்கலை அமைப்பில் நடக்கிறது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச்சில் நடத்த போகிறாங்க. டேட் வந்து பிப்ரவரி 8, ஐ மீன் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, 5 நாட்கள். பிப்ரவரி 8லேருந்து பிப்ரவரி 12 வரைக்கும் இந்த கண்காட்சி நடக்குது. ட்ரிவியா, எம்ஹெச் மேரி கவுடா அப்படிங்கிறது தான் இந்திய தோட்டக்கலையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். எம்ஹெச் மேரி கவுடா இஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஹார்டிகல்ச்சர். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், சா பகிஜா தான் புரஸ்கார். இது சிம்பிளா சொல்லணும்னா தேயிலை தொழிலாளர்கள் காப்புரிமை திட்டம், ஓகேங்களா, தேயிலை தொழிலாளர்கள் காப்புரிமை திட்டம். யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் மிஸ் நிர்மலா சீதாராமன் டு இனாகுரேட் த சா பகிஜா தான் புரஸ்கார் மேலான் கவுஹாத்தி. அசாம் மாநிலத்தில் வந்து இந்த திட்டத்தை கொண்டு அந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக 4வது கட்டமாக இதை துவக்கி வைக்கிறாங்க. இந்த திட்டம் வந்து அசாம் மாநிலத்தினால அசாம் மாநிலம் உருவாக்குச்சு இந்த திட்டத்தை. 2017-18 காலகட்டத்தில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது அசாம் மாநில அரசாங்கத்தினால. இது எதுக்கு அப்படின்னா அந்த தேயிலை தொழிலாளர்களுக்காக ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், இந்த தேயிலை தொழிலாளர்களுக்காக ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அசாம் கவர்மெண்ட். ஸோ நவம்பர் 8, 2016 எல்லாத்துக்கும் தெரியும், டி மானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பு, அந்த 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சது. ஸோ இந்த பண மதிப்பிழப்புக்கு அப்புறம் வந்து தேயிலை தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு வங்கி கணக்கு ஏற்படுத்தி அதில் 2500 ரூபா டெபாசிட் பண்ணுறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். சா பகிஜா தான் புரஸ்கார், சா பகிஜா தான் புரஸ்கார் அப்படிங்கிறது, சா பகிஜா தான் புரஸ்கார், தேயிலை தோட்ட பணியாளர்களுக்கான உதவித்தொகை, தேயிலை தோட்ட பணியாளர்களுக்கான உதவித்தொகை அப்படிங்கிறது. ட்ரிவியா, அசாம் மாநிலத்தினுடைய பழைய பேர் வந்து காம்ரூபா அல்லது பிரக்ஜோதிஷா. இந்த ரெண்டு பேருமே அசாம் மாநிலத்தோட பழைய பேரு. அசாம் மாநிலத்திற்கு சர்வதேச நில அமைப்பு, சர்வதேச நாடுகளோட எல்லைக்கோடு கொண்டுள்ளது. பூட்டான் மற்றும் வங்கதேசம் ஆகிய இரு அண்டை நாடுகளுடன் அசாம் வந்து எல்லைக்கோடை பகிர்ந்து கொண்டுள்ளது. அசாம் வந்து பூட்டான் மற்றும் வங்கதேசம் ஆகிய இரு சர்வதேச நாடுகளுடன் எல்லைக்கோட்டை பகிர்ந்துள்ளது. அசாம் மாநிலத்தின் பழைய பேர் காம்ரூபா மற்றும் பிரக்ஜோதிஷா அப்படிங்கிறது அழைக்கப்படுது. ஒரு தடவை யூபிஎஸ்சி டைரக்டா கேட்ட க்வெஸ்சன் இது, காம்ரூபா இஸ் த ஓல்ட் நேம் ஆஃப் விச் இந்தியன் ஸ்டேட் அப்படின்னு டைரக்டாவே கேட்டுக்கிறாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், 60 இயர்ஸ் ஆஃப் குஜராத் ஹைகோர்ட், குஜராத் உயர்நீதிமன்றத்தின் வைர விழா நிகழ்ச்சி. பிரதமர் நேற்றுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கலந்துகிட்டாரு. ஸோ விழாவில் நிறையா பேசினார், அதில் எதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஓரியன்டாக கிடையாது, பட் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணார், ஓகேங்களா, நினைவு தபால் அஞ்சல் அலை, நினைவு அஞ்சல் தலையே வெளியிட்டார். 60 இயர்ஸ் ஆஃப் த குஜராத் ஹைகோர்ட், இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த உயர்நீதிமன்றத்தின் 60 ஆண்டு விழா நினைவை ஒட்டி சமீபத்தில் மத்திய அரசு அதற்கு நினைவு தபாலை வெளியிட்டதுன்னு கேட்கலாம். ஸோ குஜராத் ஹைகோர்ட் தான் அது, 60 இயர்ஸ். நீதித்துறையின் செயல்திறனை பல மடங்கு அதிகரிக்கும் வகையில் அது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீதித்துறையின் செயல்பாட்டை அதிகரிக்க அதிநவீன தொழில்நுட்பம் செயல்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஸோ இதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ நடந்தது. பிரதமரை வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி புகழ்ந்து பேசினது வந்து கொஞ்சம் சர்ச்சைக்குள்ளாயிருக்கு, ஓகேங்களா. பிரதமரை வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றினர். அப்ப வந்து அதுல வந்து அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கிற ஷாபே அப்படிங்கிறவர், நமது பிரதமர் மிகவும் பிரபலமானவர், அன்பானவர், துடிப்பானவர், முற்போக்கு சிந்தனை உள்ளவர் அப்படி இப்படின்னு சொல்லி பிரதமருக்கு ரொம்ப ஐஸ் வச்சு பேசி இருக்கிறாரு. ஸோ இது மிகவும் சர்ச்சைக்குள்ளா இருக்குது. ஏன் அப்படின்னா, ஜுடிஷியல் வந்து எப்பவுமே கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அவங்க நல்லது பண்ணாலோ கெட்டது பண்ணாலோ அது ஜுடிஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் கோர்ட்ல இருந்து மட்டும்தான் அப்சர்வ் பண்ணுமே தவிர, ஒரு ஃபங்க்ஷன்ல எந்த விதமான அப்சர்வன்ஸும் அவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டமைப்பில் சொல்லலை, பட் இது என்ன சொல்கிறோம்னா இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அது. ஜட்ஜ் கே நாட் அப்ரிஷியேட் த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் மெஷினரிஸ் இன் எனி ஃபங்க்ஷன், ஓகேங்களா. ஃபங்க்ஷனில் அவங்க திட்டவும் கூடாது, குத்தி காட்டி பேசக்கூடாது, பாராட்டவும் கூடாது. இது வந்து ஜுடிஷியல் கீழே ஒரு தார்மீக பொறுப்பு. பட் அதை மீறி வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கிற ஷாபே அப்படிங்கிறவரும் நேற்றுக்கு ரொம்ப பயங்கரமாக பேசியிருக்கிறார்,
ஓகேங்களா, கிட்டத்தட்ட அரசியல்வாதி ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு. இதே முன்னாடி வந்து ஒரு ஃபங்க்ஷன் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த அருண் மிஸ்ரா, இப்போ அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. அவர் வந்து என்னன்னா சர்வதேச அளவில் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் சொல்லிட்டு பிரதமர் மோடி மிகவும் புகழ்ந்தார். அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஸோ இப்போ ஷாபே அப்படின்ற நீதிபதி வந்து ரொம்ப புகழ்ந்திருக்கிறாரு. ஸோ நிறைய கான்ஸ்டியூஷன் எஸ்பெக்ட் இது வந்து ஜனநாயகத்துக்கு மிகவும் ஆபத்தானது அப்படிங்கிறேன். அதே மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் வந்து கவர்மெண்ட்டுக்கு சாதகமான தீர்ப்பு வந்துச்சுன்னா அவங்க வேற ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக போடுறதும் தொன்று தொட்டு வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆஃப்டர் த ரிட்டைர்மெண்ட் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கிறவங்களே அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அவங்க நீதிபதி அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமே ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக போறது போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆளுநர் அப்பாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதில் வந்து சட்டத்து சிக்கல்லாம் எதுவும் கிடையாது, கான்ஸ்டியூஷன் அதுக்கான எந்த ப்ரொவிஷன்ஸும் வைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. பட் வைக்கல அப்படின்றதுக்காக நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ட்ரிவியா, நம்பர் ஆஃப் ஹை கோர்ட்ஸ் இன் இந்தியா 21, மொத்தம் 21 உயர்நீதிமன்றங்கள் இந்தியாவில் இருக்குன்னு இந்திய அரசியலமைப்பில் பார்ட் 6 மற்றும் ஆர்டிகல்ஸ் 2142 231 வரைக்கும் 214 231 வரைக்கும் இருக்கும் ஷரத்துக்கள் பகுதி 6 இந்திய அரசியலமைப்பில் உயர்நீதிமன்றத்தை பற்றி பேசியிருக்குது. நெக்ஸ்ட் ஒன், சிஆர்பிஎஃப் கோப்ரா உமன் இண்டக்டட், கோப்ரா படைப்பிரிவில் பெண் கமாண்டர்கள். ஸோ சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், இது வந்து ஒரு மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் வந்து கோப்ரான் ஒரு அமைப்பு இருக்குது, கமாண்டோ படை. இது வந்து நக்சலுக்கு எதிர்காக போராடுறது. ஓகேங்களா, இந்தியாவில் நக்சல் அந்த மாவோயிஸ்டுக்கு எதிர்காக போராடுறதுக்காக இந்த பிரிவு உருவாக்கப்பட்டது. இதில் இது வரைக்கும் எப்பயுமே ஆண்கள் மட்டுமே சேர்த்து கொள்ளப்பட்ட இருந்த தினத்தில் நேத்திக்கு முதல் முறையாக பிப்ரவரி 6, 2021 முதல் முறையாக 34 பெண்கள் கோப்ரா படைப்பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. 34 பெண்கள் கோப்ரா கமாண்டோ படைப்பிரிவில் முதல் முறையாக சேர்க்கப்பட்டுள்ளனங்க. இந்த கோப்ரா கமாண்டோ படைப்பிரிவு அப்படிங்கிறது 2009 சிஆர்பிஎஃப்ல உருவாக்கப்பட்டது. 2009 சிஆர்பிஎஃப்ல உருவாக்கப்பட்டது. ட்ரிவியா, சிஆர்பிஎஃப் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், மத்திய படை. ஓகேங்களா, மத்திய காவல் படையில இருக்க மிகப்பெரிய காவல் படை அப்படிங்கிறது சிஆர்பிஎஃப். இது வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இந்த சிஆர்பிஎஃப் வருது. மற்றும் மத்திய காவல் படையில 5 முக்கிய படை இருக்கு, ஒன்னு பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், சிஏஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஐடிபிபி மற்றும் எஸ்எஸ்பி ஆகிய 5 சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இந்தியாவில் இருக்கு. ஸோ பிஎஸ்எஃப் இதுக்காக பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்தியா வங்கதேசம் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கோட்டை கார்ட் செக்யூர் பண்ணுறதுக்காக, செக்யூரிட்டி டு கார்டிங் த இந்தியன் பாகிஸ்தான் அண்ட் இந்தியன் பங்களாதேஷ் பார்டரோட வேலை வந்து பிஎஸ்எஃப் போலீஸோட வேலை. சிஏஎஸ்எஃப் அப்படிங்கிறது நாட்டுக்குள்ளே இருக்கிற முக்கியமாக பொதுத்துறை நிறுவனங்கள், முக்கியமான ஏர்போர்ட்டு, முக்கியமான விவிஐபியோட செக்யூரிட்டி, அப்புறம் எலெக்ஷன் நடக்கிற டைமில் வர்றது, இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு அந்த முன்னேற்பாடுகளை செய்வது வந்து சிஐஎஸ்எஃப் போலீஸோட வேலை. ஐடிபிபி இந்தோ திபேட்டியன் பார்டர் போலீஸ், இந்தோ திபேட்டியன் பார்டர் போலீஸ் இந்தியா சீன எல்லையில வந்து கார்ட் பண்றாங்க. ஓகேங்களா, செக்யூரிட்டி கிவன் அக்ராஸ் த இந்தியா சைனா பார்டர் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அசாம் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இது வந்து ஐடிபிபி வந்து எல்லைக்கோட்டில் இருக்கிறாங்க. அடுத்தது எஸ்எஸ்பி, சாஸ்திரா சீமா பால் அப்படிங்கிற அமைப்பு, போலீஸ் அமைப்பு. இது வந்து இந்தியா நேபாள் மற்றும் இந்தியா பூட்டான் எல்லைகளை வந்து காவல் படையா இருக்குது. இந்தியா நேபாள் மற்றும் இந்தியா பூட்டான் எல்லைப்படைகளுக்கு வந்து காவல் படையா இருக்கிறது எஸ்எஸ்பி. சிஆர்பிஎஃப் அப்படிங்கிறது உள்ள இந்தியாவுக்குள்ள இருக்கிற நக்சல் பிரிவுகளுக்கு எதிராக போராடுறது, இல்லை தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக போராடுறது. ஸோ பிஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி வந்து இந்தியாவோட அண்டை நாடுகள் இருக்கிற எல்லைக்கோட்டில் பாதுகாப்பு. இந்தியாவுக்குள்ள வந்து சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப். ஓகேங்களா, இது ரெண்டும் வந்து இந்தியாவுக்குள்ள அவங்களுக்கு வேலை, மற்ற மத்திய படைகளுக்கு எல்லாமே வந்து எல்லை கோட்டில் வேலை. நெக்ஸ்ட் ஒன், கிராப் லோன் வெய்வர், பயிர்கடன் தள்ளுபடி. தமிழ்நாடு நியூஸ் நேற்றுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் அறிவிச்சப்ப கிட்டத்தட்ட 12,110 கோடி ரூபாய்க்கு ஆன பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவித்தார். இதனால் 16.5
கிட்டத்தட்ட 16 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் அப்படின்ற அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் நடக்கிறதுனால இது வந்து எலெக்ஷன் அப்படிங்கிறது எலெக்ஷனுக்காக இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து நாங்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப கவர்மெண்ட் இப்போ வந்து நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வச்சு நிறைய மீம்ஸ் வந்து தெரிக்க விடுறாங்க. நம்ம நெட்டிசன்ஸ் வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர்ல எல்லாம் நெட்டிசன்ஸ் நிறைய தெரிக்க விடுறாங்க. நான் சொல்றது தான் சிஎம் செய்கிறார் அப்படின்னு ஸ்டாலின் சொல்ல அதுக்கு கீழே இருக்கிற மீன்ஸ் அப்போ நீ கடைசி வரைக்குமே எதிர்கட்சியாகவே அப்போதான் நீ சொல்றதெல்லாம் அவர் செய்வார் எங்களுக்கு நிறையா தள்ளுபடி கிடைக்கும்னு சொல்ல வராங்க. நீ சொல்லிட்டு இருந்தா அவர் செஞ்சுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் எலெக்ஷன் கோல்மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸ் வருது. இப்படி கடன் தள்ளுபடினால திரும்பவும் வந்து டாக்ஸ் மூலமா பொதுமக்கள் கையில தான் வந்து விழப்போகுது. ஸோ கடனை தள்ளுபடி பண்ணிட்டா எங்கிட்ட பஸ் டிக்கெட் விலை, இபி பில் விலை, பால் விலை இதெல்லாம் எத்தனை திரும்பவும் பொதுமக்கள் கையில் தான் வரப்போகுது அப்படின்னா அதுக்கும் ஒரு அப்போஸ் இருக்குது. ஸோ விவசாய சங்கங்கள்லாம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டரோட ப்ரெஸ் கோட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ப்ரெஸ் ரிலீஸில் வந்து எதிர்பாராத விதமான ஏற்பட்ட புயல் அதனால நிறைய கிராப் வந்து டேமேஜ் ஆனது. ஸோ அதனால் விவசாயிகள் எள்ளுள்ளா துயருக்கு ஆளாகி இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கான பயிர்க்கடனை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம். ஒரு விவசாயிக்கு தான் ஒரு விவசாயியோட கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் பேசி செஞ்சிருக்கிறார். 12,110 கோடி ரூபாய் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல வாங்கியிருக்கிற கடன் மட்டும்தான். ஷெட்யூல்டு நேஷனலைஸ்டு பேங்க்ல வாங்கியிருக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வர பேங்க்குக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வேவ் பண்ண முடியாது. இது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல வாங்கியிருக்கிற பயிர்க்கடன் மட்டும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இது நகைக்கடன் தள்ளுபடியா அப்படிங்கிறது இன்னும் புரியல. ஜிஓ வந்தாதான் கிளியரா தெரியும். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், ஜெயலலிதா பல்கலைக்கழகம், ஜெயலலிதா யூனிவர்சிட்டி. ஸோ வேலூர்ல இருக்கிற திருவருள் பல்கலைக்கழகத்தை பிரித்து விழுப்புரம் தலைமையிடத்துல ஒரு பல்கலைக்கழகம் புதிதாக உருவாக்கப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்தது. ஸோ விழுப்புரத்தில் உருவாக்கப்படுற பல்கலைக்கழகத்துக்கு பெயர் வந்து டாக்டர் ஜே ஜெயலலிதா யூனிவர்சிட்டி அப்படின்னு பெயர் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் நேற்றுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த டாக்டர் ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் இருக்கிற கல்லூரிகளை இந்த பல்கலைக்கழகத்துக்கு கீழே கொண்டு வரப்படும் அப்படின்னு அரசாணை தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ஜே ஜெயலலிதா யூனிவர்சிட்டி வில் ஹேவ் ஜரிஸ்டிங் ஓவர் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி அண்ட் கடலூர். ஸோ இது எப்பவுமே ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி மாநில பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரா வந்து வேந்தரா வந்து தமிழக ஆளுநர், அந்தந்த மாநில ஆளுநர் தான் இருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இது உருவாக்கப்படுற இந்த டாக்டர் ஜே ஜெயலலிதா யூனிவர்சிட்டிக்கு வந்து கவர்னர் வில் பி த சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி, வைஸ் சான்சலர் கூடிய சீக்கிரம் அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ரெஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி வில் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங் ஃப்ரம் திஸ் அகடமிக் இயர் இட்செல்ஃப், நடப்பு கல்வி ஆண்டில் இந்த பல்கலைக்கழகம் செயல்பட தொடங்கும் அப்படின்றும் தெரிவிக்கப்பட்டது. ட்ரிவியா, ஏற்கனவே ஜெய ஜெயலலிதா பேர்ல வந்து நாகப்பட்டினத்தில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு, தமிழ்நாடு டாக்டர் ஜெய ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு அதுக்கு பேர் இருக்கு. ஓகே, நாகப்பட்டினத்தில் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பெயர் இருக்கு. ஸோ இப்போ முன்னாடி பார்த்தா காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரையில் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் பேரில் வந்து காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரை, அண்ணாதுரை அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை. ஓகேங்களா, இதுதான். ஸோ மற்றபடி சீஃப் மினிஸ்டர் பேரில் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தனியாக இருக்கு, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தனியாக இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் பேரில் யூனிவர்சிட்டி கிடையாது. திஸ் வில் பி த ஃபோர்த் சீஃப் மினிஸ்டர் இன் தமிழ்நாடு டு ஹாவ் த யூனிவர்சிட்டி ஆஃப்டர் தம். ஓகேங்களா, ஸோ இப்போ உருவாக்கப்பட்டிருக்க இந்த விழுப்புரம் பல்கலைக்கழகம் வந்து தமிழக முதல்வர்கள் பெயர் கொண்ட 4வது பல்கலைக்கழகமாக இது இருக்கப்படும். மற்றபடி இருக்கிறது எல்லாம் வெவ்வேறு தலைவர்கள், பாரதியார், பாரதிதாசன், அந்த மாதிரி அழகப்பா, மனோன்மணியம் சுந்தரனார், அந்த மாதிரி தான் இருக்கே தவிர சீஃப் மினிஸ்டரோட பேரில் இருக்கிறது வந்து அண்ணா பல்கலைக்கழகம், காமராஜர் பல்கலைக்கழகம், எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், இது மூணு தான் இருக்கு. ஸோ இப்போ த ஃபோர்த் ஒன் வில் பி ஜே ஜெயலலிதா யூனிவர்சிட்டி. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், ஜோ ரூட், என்னன்னு தெரியும் உங்களுக்கு, இங்கிலாந்து கிரிக்கெட் பிளேயர். ஸோ சென்னையில் நடைபெற்று இருக்க இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 218 ரன் எடுத்திருக்கிறாரு. ஸோ இவர் வந்து என்ன அது ஒரு ஸ்பெசிஃபிக் அப்படின்னா, தன்னுடைய 100வது டெஸ்ட் மேட்சில் செஞ்சுரி அடிச்சிருக்கிற 9வது வீரர் அப்படின்ற பெருமை இவருக்கு கிடைச்சிருக்கு. பிகம்ஸ் அ 9th பிளேயர் டு ஸ்கோர் எ செஞ்சுரி இன் தட் 100th டெஸ்ட் மேட்ச், 100வது டெஸ்ட் மேட்சில் சதம் விளாசிய வீரர்களை ஜோ ரூட் வந்து 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறார். இதுக்கு முன்னாடி 8 பேர் அந்த மாதிரி சாதனை பிடிச்சிருக்காங்க. முதல் முறையாக 1968 அதுவும் இங்கிலாந்து வீரர் தான், கோலின் கவுட்ரி அப்படிங்கிறவர் தன்னுடைய 100வது டெஸ்ட்ல செஞ்சுரி அடித்தார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக.
ஸோ அதே மாதிரி ஜேபாக் மைதானத்தில் ஃபஸ்ட் நாள் விளையாடுறப்ப இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் வந்து பிளாக் ஆம்பன்ஸ் கட்டிட்டு விளையாடினாங்க, ஓகேங்களா, பிளாக் ஆம்பன்ஸ் கட்டிட்டு விளையாடினாங்க, கருப்பு பட்டை அடைந்து விளையாடினாங்க. அது எதுக்கு அப்படின்னா, இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு இராணுவ கேப்டன், இரண்டாம் உலக போரில் பங்கேற்ற இங்கிலாந்து முன்னாள் இராணுவ கேப்டன் டாம் மூர் அப்படிங்கிறவர் தன்னுடைய 100வது வயசில் காலமாயிட்டார் சமீபத்தில். அவருக்கு சல்யூட் பண்ணுறதுக்காக, அவரை கௌரவிப்பதற்காக இந்த வந்து கருப்பு பட்டை அணிந்து விளையாடப்பார். அவர் கொரோனா நோயினால் அவர் பாதிக்கப்பட்டு இருந்தார். இதில் என்ன அப்படின்னா, அந்த கோவிடுக்காக வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேலே வந்து நிதி திரட்டி கவர்மெண்ட்டுக்கு தந்திருக்கிறார். ரொம்ப முக்கியம் அதுதான். அவர் வந்து 10 கோடி ரூபாய்க்கு நிதி திரட்டி கவர்மெண்ட்டுக்கு தந்திருக்கிறார். அதே நோயால் அவர் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார். ஸோ அவரை அவரை பெருமைப்படுத்துவதற்காக வந்து இங்கிலாந்து வீரர்கள் வந்து கருப்பு பட்டை அணிந்து விளையாடினாங்க சென்னை சேப்பாக்க மைதானத்தில். நெக்ஸ்ட் ஒன் லைனர்ஸ் புக், வேரபோட்ஸ் அப்படின்ற ஒரு புக் வந்து ஜும்பா லஹிரி எழுதினது. அடுத்ததும் ஒரு புக்கு 1857, த ஸ்வாட் ஆஃப் மஸ்தான் அப்படிங்கிற புக்கு வினித் வாஜ்பாய் அப்படிங்கிறவர் எழுதினது, வினித் வாஜ்பாய் அப்படிங்கிறவங்க எழுதினது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக மஸ்தான் ட்ரைலாஜி அப்படிங்கிற மஸ்தான் கதை அம்சங்கள் கொண்ட சீரீஸ்ல வர 2வது புத்தகம். ஃபர்ஸ்ட் பகுதி வந்து மாஸ்தான் த ஃபேல் அண்ட் பாட்ரியாட் ஆஃப் டெல்லி அப்படிங்கிறது அக்டோபர் 2019 கொண்டு வந்து. இது என்னன்னா, இந்த 1857 சிப்பாய் கழகத்தை பேஸ் பண்ணி இந்த புக் எழுதப்பட்டிருக்கு, வினித் வாஜ்பாய், 1957 த ஸ்பாட் ஆஃப் மாஸ்தான் அப்படின்ற புத்தகம். அசாம் ஸ்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹெலிபோர்ட் வாஸ் இனாகிரேட்டட் இன் மஜுலி ஐலண்ட்ஸ். மஜுலி தீவில் அசாம் மாநிலத்தின் முதல் ஹெலிபோர்ட், ஹெலிகாப்டர் இறங்கிறதுக்கான நிலையம் அதுதான், ஹெலிபோர்ட் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. இது வந்து சுற்றுலாத்துறை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதுன்றதாக அசாம் மாநில அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்கன் டிஜிட்டல் பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் பேபால் வந்து இந்தியாவில் வந்து தன்னுடைய டொமஸ்டிக் பேமெண்ட் சர்வீசஸை வந்து ஏப்ரல்லேருந்து நிறுத்துறதா சொல்லியிருக்கிறாங்க. இனிமேட்டுக்கு ஒன்லி இன்டர்நேஷனல் சர்வீசஸ் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேபால். March 4, 2021 வந்து திருப்பதியில் வந்து 29வது தெற்கு மண்டல கவுன்சில் கூட்டம், சதர்ன் ஜோனல் கவுன்சில் வந்து நடைபெறும். இது வந்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா ஆகிய 5 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவு ஆகிய 3 யூனியன் பிரதேசங்கள் ஆகிய 8 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், ஓகேங்களா, 8 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இதில் கலந்து கொள்ளுவாங்க. மோஸ்ட்லி சிஎம்ஸ் கலந்துக்குப்பாங்க. அப்படி சிஎம் போக முடியும்னா சீஃப் செக்ரட்டரி இல்லை வேற யாராவது டிபீட் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் புக், கமலாஸ் வே பை டான் மோரியன். கமலாஸ் வே, ஸோ இப்போ சமீபத்தில் பதவியேற்ற, போன மாதம் பதவியேற்ற அமெரிக்காவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் கமலா ஹாரிஸ், அவங்கள பற்றிய ஒரு புத்தகம் கமலாஸ் வே அப்படிங்கிறது. இது வந்து டான் மோரியன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான ஒரு கோவில் பழனி கோவில், பழனி முருகர் கோவில். அதில் மிகவும் பிரசித்தி பெற்றது வந்து பழனி பஞ்சாமிரதம். இதுக்கு ஏற்கனவே ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ் இருக்கு, புவிசார் குறியீடு அந்த பஞ்சாமிரதம் பெற்றிருக்கு. ஸோ இப்போ வீடு தேடியே வந்து அஞ்சல் மூலமாக இதை வந்து டோர் டெலிவரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வித் திஸ் ஐ எம் கம்மிங் டு அன் எண்ட் ஃபார் February 6 and 7, 2021 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ செஷன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காமல் கொடுத்துருங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்க்க முடியும், உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே அண்ட் பி சேஃப்.